Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது anatomy of digestive system. செரிமான அமைப்பின் உடற்கூறியல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன? ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மெட்டீரியலில் உடச்சி சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாற்றி அதிலிருந்து எனர்ஜி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிட்டு எனர்ஜி தேவைப்படுற செல்களுக்கு மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் அனுப்புறது தான் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமோட வேலை. சிம்பிளாக சொல்லணும்னா சர்க்கரை எங்கேருந்து வருது? கரும்புலேருந்து வருது. நம்ம கரும்பு அப்படியே டைரெக்டாக நம்ம டீ காஃபியில் போட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா கரும்புன்றது ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஸ்டன்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸான சப்ஸ்டன்ஸை உடச்சி அதை சுகராக மாற்றுறாங்க. மாற்றின பிறகு தான் நம்ம டீ காஃபியில் எடுத்துக்க முடியுது. இதே போல தான் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து உடச்சி அப்சர்வ் பண்ணி செல்களுக்கு அதுக்கு தேவையான சிம்பிளான சப்ஸ்டன்ஸாக மாற்றி கொடுக்கறது தான் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமோட வேலை. டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஃபுட் ப்ராசஸிங் 4 ஸ்டேஜில் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்ஜெஷன், சாப்பாடை உட்கொள்றது, உணவு உட்கொள்றது. ரெண்டாவது ஸ்டேஜ் டைஜஷன், உட்கொண்ட உணவை உடச்சி அதுலேருந்து நியூட்ரியன்ஸை எடுக்கிறது. மூணாவது ஸ்டேஜ் அப்சர்ப்ஷன், செல்கள் எனர்ஜிக்காக நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணும். நாலாவது ஸ்டேஜ் எஜெக்ஷன், ஃபுட் மெட்டீரியல்ஸில் இருக்கிற நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணிட்ட பிறகு அதில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணும். டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். உணவு உட்கொள்ளும், உட்கொண்ட உணவை உடைச்சி அதில் இருக்கிற சத்துக்களை பிரிச்செடுக்கும். உணவுலேருந்து பிரிச்செடுக்கப்பட்ட சத்துக்களை ரத்தத்தின் வழியாக மற்ற செல்களுக்கெல்லாம் அனுப்பும். சத்துக்களை பிரிச்செடுத்த பிறகு உடலில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றும். டைஜஸ்டிவ் ட்ராக்கை அலிமெண்ட்ரி ட்ராக்னும் சொல்லலாம். இது நம்ம வாயில் தொடங்கி ஆனஸில் முடியுது. மவுத்க்கும் ஆனஸ்க்கும் இடையில் இருக்கிற உறுப்புகளின் மூலமாக தான் பிரேக் டவுன், டைஜஷன், அப்சர்ப்ஷன், ஃபுட் ப்ராசஸிங், எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் இது எல்லாமே நடக்குது. டைஜஸ்டிவ் ட்ராக்கில் இருக்கிற உறுப்புகளை பற்றி பார்க்கலாம். டைஜஸ்டிவ் ட்ராக்கை அலிமெண்ட்ரி ட்ராக்னும் சொல்லலாம். இதில் மவுத், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த மாதிரியான உறுப்புகள்லாம் இருக்குது. டைஜஸ்டிவ் ட்ராக்கில் மற்ற சில இணை உறுப்புகள்லாம் இருக்குது. இந்த உறுப்புகள்லாம் டைஜஷனுக்கு டைரெக்டாக ஹெல்ப் பண்ணலனாலும் இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுது. அந்த உறுப்புகள் என்னென்னு பார்க்கலாம். டீத், டங், சலைவரி கிளான்ஸ், லிவர், கால்பிளாடர், பான்க்ரியாஸ். இப்போ நம்ம மவுத்தை பற்றி பார்க்கலாம். மவுத்தை ஓரல் கேவிட்டி இல்லைனா பக்கல் கேவிட்டின்னு சொல்லலாம். மவுத்தில் தான் டேஸ்ட்டை உணர முடியும் நம்மளால். ஃபுட் பிரேக் டவுன் மவுத்தில் தான் நடக்கும். மவுத்தில் சலைவரி கிளான்ஸ்ன்ற ஒரு சுரப்பு இருக்கும். அதில் சலைவரி அமிலேஸ்ன்ற ஒரு திரவம் சுரக்கும். இந்த சலைவரி அமிலேஸ் நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மவுத்தில் ரெண்டு விதமான டைஜஷன் நடக்குது. ஒன்று ஃபிசிக்கல் டைஜஷன், இன்னொன்று கெமிக்கல் டைஜஷன். ஃபிசிக்கல் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம பற்கள். பற்கள் உணவை வந்து நல்லா சூ பண்ணி, க்ரஷ் பண்ணி, கிரைண்ட் பண்ணி அது சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாற்றும். கெமிக்கல் டைஜஷனுக்கு உதவி பண்ணுறது பார்த்தா சலைவரி கிளான்ஸ். இந்த சலைவரி கிளான்ஸில் சிக்ரீட் ஆகிற சலைவரி அமிலேஸ் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச்சாக மாற்றி அந்த ஸ்டார்ச்சையும் சின்ன சின்ன பாலிசாக்கரைட்ஸாக மாற்றி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. டீத்துக்கு அப்புறம் நம்ம மவுத்தில் இருக்கிற முக்கியமான உறுப்பு பார்த்தா தங், நாக்கு. நாக்கு டேஸ்ட்டை மட்டும் சென்ஸ் பண்ணுறது இல்லாமல் உமிழ்நீரை உணவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை உணவு குழல் வழியாக உள்ளே விழுங்க வைக்கும். விழுங்குதல், ஸ்வாலோயிங். நம்ம ஸ்வாலோ பண்ணணும்னு நினச்சா சில உறுப்புகளோட கோஆர்டினேஷன் மூலமாக மட்டும்தான் நம்மளால் ஸ்வாலோ பண்ண முடியும். நாக்கு, சாஃப்ட் பேலட், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ் இதனோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் ஸ்வாலோ பண்ணவே முடியாது. நம்ம நாக்கு கடியில் எபிக்லாட்டிஸ்ன்ற ஒரு மசில் இருக்கும். இந்த மசில் ஃபேரிங்ஸ்க்கும் லாரிங்ஸ்க்கும் ஒரு ஓப்பனிங் கொடுக்கும். நம்ம உணவை முழுங்கும் போது லாரிங்ஸை க்ளோஸ் பண்ணி ஃபேரிங்ஸை ஓப்பன் பண்ணிவிடும். ஃபேரிங்ஸ் ஓப்பன் ஆகிறதுனால மட்டும்தான் நம்ம உணவு ஈசோஃபேகஸ் உள்ளே போகும். ஈசோஃபேகஸ், ஈசோஃபேகஸுங்கிறது உணவு குழாய். இந்த ஈசோஃபேகஸ் மூலமாக தான் ஃபுட்டு வந்து ஈஸியாக ஸ்டொமக்கை வந்து அடையுது. உணவு 4-8 செகண்டுக்குள்ளே வயிறு போய் சேர்ந்துடுது. இது எப்படி போய் சேருதுன்னா ஈசோஃபேகஸ் உள்ள ஒரு ரிதமிக் கன்ட்ராக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் பெரிஸ்டால்சிஸ். பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டில் ஏற்படுற கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் மூலமாக தான் போலஸ் ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்கை போய் சேருது. போலஸுங்கிறது வேறு எதுவும் இல்லை, நம்ம சூ பண்ணி ஸ்வாலோ பண்ணுற ஃபுட்டு தான் போலஸ்னு சொல்கிறாங்க. போலஸ்க்கு சைம்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஸ்டொமக் இறைப்பை. இந்த இறைப்பையோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஜே ஷேப்பில் இருக்கும். ஸ்டொமக்குள்ளே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட். இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆசிட் எதுக்காக ஸ்டொமக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவில் நேச்சுரலாகவே சில பல பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அழிச்சிரும். அறகுறையாக டைஜஸ்டான ஃபுட் பார்ட்டிகல்ஸில் இருக்கிற பெரிய பெரிய ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட மிக்ஸ் ஆகும்போது ஈஸியாக அது கரைஞ்சிரும்.
ஸ்டொமக்கில் பெப்சின்னுட்டு ஒரு என்சைம் இருக்குது. இந்த என்சைம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடு சேர்ந்து புரோட்டீன்ஸை பெப்டைட்ஸாக மாற்றுது. ஸ்டொமக்கில் இருக்கிற மியூக்கஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்டொமக்கை அரிச்செடுக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணுது. ஈசோஃபேகஸ்லேருந்து போலஸ் ஸ்டொமக்கை வந்து அடைஞ்சிட்ட பிறகு ஸ்டொமக்கில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட போலஸ் மிக்ஸ் ஆகி போலஸ் சைமாக மாறுது. சைம் பைலோரிக் ஸ்பிங்க்டர் மூலமாக ஸ்மால் இன்டெஸ்டைனை போய் சேருது. ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல், இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்றது ஒரு பெரிய லாங்கான டியூப். இது வந்து ஸ்டொமக்குக்கு கீழே ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. இதில் மூணு பார்ட்ஸ் இருக்குது, டியோடனம், ஜெஜுனம், இலியம். டியோடனம்ங்கிறது அப்பர் பார்ட். இந்த டியோடனமில் பான்க்ரியாஸ், லிவரில் இருக்கிற டைஜஸ்டிவ் ஜூசஸ் சைமோட கம்பைன் ஆகி ஒரு வாட்ரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஜெஜுனம் ஸ்மால் இன்டெஸ்டைனோட மிடில் பார்ட், இலியம் ஸ்மால் இன்டெஸ்டைனோட லோவர் பார்ட். செரிமானான உணவில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் இந்த சிறுகுடலில் இருக்கிற சுவற்றின் மூலமாக உறிஞ்சப்படுது. சிறுகுடலோட உட்புற செவரில் விரல் போன்ற சில அமைப்புகள் இருக்குது, இதுக்கு பேர் வில்லை. ஒவ்வொரு வில்லையிலையும் மைக்ரோ வில்லைங்கிற சின்னஞ்சிறு அமைப்புகள் இருக்குது. செரிமானமான உணவில் இருக்கிற சத்துக்களை எல்லாம் இந்த மைக்ரோ வில்லை உறிஞ்செடுத்துரும். உணவு குழாயிலையும் இறைப்பையிலையும் ஏற்பட்ட பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் போலவே இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் ஏற்படும். இந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் சைமை கொண்டு போய் லார்ஜ் இன்டெஸ்டைனில் சேர்க்கும். லார்ஜ் இன்டெஸ்டைனை தமிழில் பெருங்குடல்னு சொல்லலாம். சிறுங்குடலை விட பெருங்குடல் நீளத்தில் கம்மியாகவே இருக்கும். அன்டைஜஸ்டட் ஃபுட்டில் இருந்து தண்ணீரை மட்டும் இந்த பெருங்குடல் உறிஞ்சிட்டே இருக்கும். தண்ணீர் உறிஞ்சப்படுறதுனால அந்த வேஸ்டெல்லாம் ரொம்ப சாலிடாக கெட்டியாக மாறிடும். தண்ணீர் எல்லாத்தையும் உறிஞ்செடுத்துட்டதுக்கு பிறகு சாலிட் வேஸ்ட் எல்லாத்தையுமே பெருங்குடல் மலக்குடலுக்கு தள்ளிவிடும். மலக்குடலுக்கு வந்த கழிவுகள் எல்லாத்தையும் ஆனஸ் வழியாக மலமாக வெளியேற்றிடும். பெருங்குடலோட வலது பக்கத்தில் அப்பண்டிக்ஸ்னு சொல்லப்படுற குடல்வால் அமைஞ்சிருக்கு. டைஜஷனுக்கு உதவி பண்ண துணை உறுப்புகளை பற்றி பார்க்கலாம். ஆக்சசரி ஆர்கன்ஸில் மூணு முக்கியமான ஆர்கன்ஸ் இருக்குது, லிவர், கால்பிளாடர், பான்க்ரியாஸ். உடலில் இருக்கிற பெரிய சுரப்பி லிவர் தான். லிவரில் விட்டமின் ஏடிஇகே ஸ்டோர் பண்ணி வைக்குது. லிவர் சுகரையும் கிளைகோஜனையும் ஸ்டோர் பண்ணுது. பைல்னு சொல்லப்படுற டைஜஸ்டிவ் ஜூஸை லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹெப்பாட்டிக் சிஸ்டிக் டக்ட் வழியாக பைலை கால்பிளாடருக்கு செக்ரேட் பண்ணுது. கால்பிளாடருங்கிறது பித்தப்பை. இந்த பித்தப்பையில் பித்த நீரான பைல் ஸ்டோர் ஆகியிருக்கு. கால்பிளாடர் பைல் டக்ட் மூலமாக பைல் ஜூஸஸை டியோடனமில் சுரக்க வைக்குது. ஆக்சசரி ஆர்கன்ஸில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பான்க்ரியாஸ், கணையம். கணையம் ஒரு என்சைமை செக்ரேட் பண்ணுது. அந்த என்சைமில் அமிலேஸ், இன்சுலின்ற பொருட்கள் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணுது. பான்க்ரியாட்டிக் டக்ட் மூலமாக என்சைம்ஸை டியோடனமில் செக்ரேட் பண்ண வைக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டமோட வழி வாயில் ஆரம்பித்து ஆனஸில் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். செரிமானத்துக்கு உதவி புரிகிற இணை உறுப்புகளான லிவர், பான்க்ரியாஸ், கால்பிளடரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இப்போ அனாட்டமி ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி ஒரு கிளியர் வியூ கிடச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை பற்றியெல்லாம் பார்க்கலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டமில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.